ஆப்கானில் இருந்து அமெரிக்க படைகள் முழுமையாக வெளியேறியதை அடுத்து நேற்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கடந்த 17 நாட்களில் மட்டும் அமெரிக்கர்கள் மற்ற நாட்டவர்கள் ஆப்கானியர்கள் என 120,000 பேரை ஆப்கானிஸ்தானில் இருந்து மீட்டதாக தெரிவித்தார். இதை அமெரிக்க வரலாற்றின் மிகப்பெரிய வான்வழி மக்கள் வெளியேற்றம் என வர்ணித்த பைடன் இதற்காக இராணுவ வீரர்களுக்கு நன்றி கூறுவதாகவும் தெரிவித்தார். குறித்த நேரத்தில் மக்களை வெளியேற்றி படைகளை பின்வாங்கியதன் மூலம் அமெரிக்கா தனது திறனை மீண்டும் காட்டியுள்ளது என்று அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின் பெருமிதம் தெரிவித்தார். அமெரிக்காவும் கூட்டணி நாடுகளும் குறைந்த நாட்களுக்குள் செய்த இந்த சாதனையை வேறு எந்த ஒரு நாடும் செய்திருக்க முடியாது எனவும் கூறினார். ஆப்கான் விவகாரம் தொடர்பாக நேற்று ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் சார்லஸ் மிஷேலுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி வாயிலாக ஆலோசித்தார். அப்போது ஆப்கானிஸ்தான் நிலையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என்று இரு தலைவர்களும் விருப்பம் தெரிவித்தனர். அதேபோல இந்த பேச்சுவார்த்தையின் போது ஆப்கானிஸ்தானில் இந்தியா மற்றும் ஐரோப்பிய கவுன்சில் செய்ய வேண்டியவை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் C12 என்ற பெயரில் உருமாறிய கொரோனா வைரஸ் பரவி வருவதாக பிரபல மருத்துவ தளமான மெடாக்சிவ் தெரிவித்துள்ளது. அது நடத்திய ஆய்வுப்படி இது பீட்டா டெல்டா வகையைப் போலவே உருமாறி இருந்தாலும் சற்றே புதிய வகையிலும் உருமாறி இருப்பதாக தெரிவித்துள்ளது. அதனுடன் இந்த உருமாறிய கொரோனா வகை மிக வேகமாக பரவக்கூடியது எனவும் அது எச்சரித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பாம்பும் கீரியுமாக இருந்து வரும் ஈரான் மற்றும் சவுதி அரேபியா தங்களுக்குள் இருக்கும் பகை மற்றும் கருத்து வேறுபாடுகளை தீர்க்க அவ்வப்போது பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகின்றன. தற்போது ஈரானில் புதிய அரசு அமைந்திருப்பதால் இருநாட்டு பேச்சுவார்த்தையை மீண்டும் நடத்த திட்டமிட்டுள்ளது. முன்னதாக சில தினங்களுக்கு முன்பு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றத்தை தணிக்க ஈராக் சிறப்பு கூட்டத்தை நடத்தியது. அதில் ஈரான் மற்றும் சவுதி அரேபிய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்றிருந்தனர். சீனாவுடனான பதற்றம் அதிகரித்து வருவதால் ராணுவ பட்ஜெட்டை 2.6% அதிகரிக்க ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் முன்மொழிந்துள்ளது. இதற்காக 363,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பட்ஜெட் வரைவையும் முன்மொழிந்துள்ளது. நிதி அமைச்சகத்தின் கீழ் இருக்கும் வரைவு சில மாற்றங்களுக்கு உட்பட்டு விரைவில் பிரதமர் யோஷிஹிடே சுகா அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு செல்ல உள்ளது. நேற்று கத்தார் தலைநகர் தோஹாவில் கத்தாருக்கான இந்திய தூதரை தாலிபான் அரசியல் பிரிவு தலைவர் ஸ்டானிக் சாய் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இது தாலிபானின் விருப்பத்தின் பேரில் நடந்ததாக வெளியுறவுத்துறை கூறியுள்ளது. அச்சந்திப்பில் ஆப்கானில் சிக்கியிருக்கும் இந்தியர்கள், இந்தியா வர விரும்பும் ஆப்கான் சிறுபான்மையினர் உள்ளிட்டோரை இந்தியாவிற்கு பாதுகாப்பாக அழைத்து வருவது பற்றி பேசப்பட்டுள்ளது. அதேபோல ஆப்கான் மண் எக்காரணத்தை கொண்டும் இந்தியாவிற்கு எதிரான பயங்கரவாத செயல்களுக்கு பயன்படுத்தப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டுமென இந்தியா அழுத்தி கூறியதாகவும் அதற்கு அனைத்தையும் நல்ல முறையில் அணுகுவதாக தாலிபான் உறுதியளித்ததாகவும் வெளியுறவுத்துறை செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் அபா விமான நிலையம் மீது நேற்று ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. 8 பேர் பலத்த காயத்திற்கு உள்ளாகினர். 1 விமானம் சேதமடைந்தது. இதுவரை எந்த ஒரு பயங்கரவாத அமைப்பும் இதற்கு பொறுப்பேற்கவில்லை. ஆனாலும் சவுதியின் சந்தேக பார்வை ஈரான் ஆதரவு பெற்ற ஏமனின் ஹூத்தி படைகள் மீதே உள்ளது. சீனாவில் 1ஆம் வகுப்பு மற்றும் 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு நடத்தக்கூடாது என்று அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. 1ஆம் வகுப்பு முதல் பல்கலைக்கழகம் வரை அனைத்திற்கும் அங்கு தேர்வு முறை இருந்து வந்த நிலையில் அந்த தேர்வு முறை மாணவர்களின் உடல் மற்றும் மனநலத்திற்கு தீங்கு விளைவிப்பதால் அந்த அழுத்தத்தை குறைக்கும் வகையில் முதல் மற்றும் 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வை ரத்து செய்வதாக சீனா அறிவித்துள்ளது. படை பின்வாங்கலை வெற்றிகரமாக முடித்ததாக அமெரிக்க அதிபர் பைடன் மற்றும் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் பெருமிதம் கூறியிருக்கும் நிலையில் படை பின்வாங்கலை பைடன் அரசு கையாண்டதைப் போல உலக வரலாற்றில் எந்த ஒரு படை பின்வாங்கலும் மோசமாக கையாளப்படவில்லை என்று அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் விமர்சித்துள்ளார். மேலும் அமெரிக்கா விட்டு வந்த ஆயுதங்களை தாலிபான் கொடுக்க மறுத்தால் அவர்கள் மீது இராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என யோசனை கூறிய டிரம்ப் குறைந்தபட்சம் அங்கிருக்கும் இராணுவ கட்டுமானங்கள் மீது குண்டு வீச வேண்டும் எனவும் தெரிவித்தார்.
பாகிஸ்தானின் சிந்த் மாகாணத்தில் உள்ள சங்கார் மாவட்டத்தில் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்று கோவிலுக்குள் புகுந்த அடிப்படைவாதிகள் சிலர் அங்கிருந்த கிருஷ்ணர் சிலையை உடைத்து சேதப்படுத்தினர். கோவிலில் ஜென்மாஷ்டமி நிகழ்ச்சி நடைபெற்று வந்த போது அங்கு வந்த அவர்கள் சிலையை சேதப்படுத்தியதாகவும் பின்னர் கோவிலையும் இடித்ததாகவும் அங்கிருக்கும் ஹிந்துக்கள் வருந்தினர். முன்னதாக கடந்த மாதம் ரஹீம் யார்கான் மாவட்டத்திலும் ஹிந்து கோவில் ஒன்று அடிப்படைவாதிகளால் தரைமட்டமாக்கப்பட்டு தீ வைத்து கொளுத்தப்பட்டது. ஆப்கானிஸ்தானில் ஆட்சியை கைப்பற்றினாலும் யாரையும் பழிவாங்க மாட்டோம் என்று முன்பு தாலிபான் உறுதியளித்திருந்த நிலையில் நேற்று கந்தஹாரில் ஒரு நபரை அடித்து கொலை செய்து அமெரிக்கா விட்டு சென்ற பிளாக் ஹாக் ஹெலிகாப்டரில் தொங்கவிட்டு தாலிபான்கள் ஓட்டிச் செல்லும் வீடியோ வெளியாகியுள்ளது. அவர் அமெரிக்கர்களுக்கு மொழிபெயர்ப்பாளராக இருந்திருப்பார் என கருதப்படுகிறது. நேற்று ஆப்கானிஸ்தானின் பன்ஷீர் பள்ளத்தாக்கில் தாலிபான்களுக்கும் நார்த்தன் அலையன்ஸின் ரெசிஸ்டன்ஸ் படைகளுக்கும் இடையே பயங்கர மோதல் நடைபெற்றது. இதில் 8 தாலிபான்கள் கொல்லப்பட்டனர். மேலும் பல தாலிபான்கள் சிதறி ஓடினர். இந்த சண்டையில் ரெசிஸ்டன்ஸ் படைகளைச் சேர்ந்த இருவர் பலத்த காயத்திற்கு உள்ளாகினர். இதற்கிடையே அமெரிக்கா வெளியேறியது பற்றி கூறிய நார்த்தன் அலையன்ஸின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரும் முன்னாள் முதல் துணை அதிபருமான அமருல்லா சாலே கடைசியாக சென்ற அமெரிக்க வீரரின் பையில் மூட்டை கட்டப்பட்டு ஆப்கன் ஒன்றும் எடுத்துச் செல்லப்படவில்லை. ஆப்கன் இங்குதான் உள்ளது. தாலிபான் யாருடைய ஆதரவும் இல்லாத மக்களால் வெறுக்கப்படும் படை. அதனால்தான் அவர்களிடம் இருந்து தப்பிக்க நாடே விரும்புகிறது என தெரிவித்தார். மேலும் ஒரு வல்லரசு நாடு சிறிய நாடு போல ஆக விரும்பியது. ஆகிக் கொள்ளட்டும், எந்த பிரச்சனையும் இல்லை என்று மறைமுகமாக அமெரிக்காவையும் சாடினார். ஒரு பெண் இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வர எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அதுலயும் மீடியா வெளிச்சம் ஒரு பெண் மேல விழ பல தடைகளை தாண்டி வர வேண்டியிருக்கு. பல திறமைகள் இருந்தும் சரியான ஃபெசிலிட்டிஸ் இல்லாத பெண்களுக்கு மீடியா துறையில வாய்ப்புகள் கிடைக்க என்ன வழி? ஆனா இப்போ அதுக்கான வழி வந்திருக்கு. globalfashionshows.com போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களோட வாய்ப்புகள் உங்க வீட்டு கதவை தட்டும்.